சோ வணக்கம் இப்ப பாக்கறது கிளாஸ் 11 எக்ஸசைஸ் 5.1 பைனோமியல் தியரத்தை யூஸ் பண்ணி we want to expand the questions given subdivision 2 ல பாத்தீனா ஃபர்ஸ்ட் 1 2x ஸ்கொயர் - 3 பிராக்கெட் 1 - x ஸ்கொயர் ஹோல் பவர் இதே டம் தான் இருக்கு இந்த இடத்துல பிளஸ் இப்படி இருக்கு அப்ப சான்சஸ் ஆர் தேர் டம்ஸ் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நம்ம என்ன எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணனும் binomial expansion வந்து யூஸ் பண்ணனும் so we are using binomial theorem ஈருறுப்பு தேற்றம் அப்ப x + a ஹோல் பவர் n இங்க என்ன வரும் x பவர் n லாஸ்ட்ல வந்து a பவர் n னு இருக்கும் ஃபைனலா எழுதிக்கலாம் அடுத்து x பவர் n - 1 ஒரு பவர் குறையும் முன்னாடி nc sorry முன்னாடி நாம என்ன எழுதணும் nc 1 எழுதணும் ஒவ்வொரு டைம் நம்ம மறந்துற nc 1 x பவர் n minus 1 a power 1 nc 2 x power n minus 2 a power 2 then etc ncr x power n minus r a power r then etc last la a power n idu da vandu binomial expansion ipo nam inda first matte eduthukalam 2x squared minus 3 bracket 1 minus x squared whole power 4 இந்த சம்ல n அப்படிங்கற இடத்துல 4 னு இருக்கு x அப்படிங்கற இடத்துல 2x squared இருக்கு then a in the place of a minus இந்த minus கூட வேண்டாம் நம்ம ஆல்டர்னேட்டிவா plus minus அப்படினு சொல்லி போட்டுக்கலாம் so here you are writing in the place of a என்ன இருக்கு 3 root of 1 minus x square இதுதான் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம தனியா நோட் பண்ணிட்டோம் சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இதுபடி இத எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் x பவர் n x பவர் n xங்கற இடத்துல 2x square ஹோல் பவர் n க்கு மேல என்ன போடுறோம் 4 அப்படினு போடுறோம் அடுத்து இங்க மைனஸ் இருக்கறனால அடுத்த டம் மைனஸ் வரும் ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது NC1 என்னன்னா 4 4 4 C1 X பவர் ஃபார்முலாவே தான் சொல்லணும் X பவர் N மைனஸ் 1 நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 2X ஸ்கொயர்ட் அதெல்லாம் நான் சொல்லல ஃபார்முலாவே சொல்லிட்டு வந்தா தப்பே வராது கண்டிப்பாக தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணு தென் A பவர் N NC1 X பவர் N மைனஸ் 1 A பவர் N A பவர் n நான் 3 ரூட் ஆஃப் x ஸ்கொயர் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை ஏ பவர் என் தயவுசெய்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஏ பவர் n அடுத்தது வந்து nc2 இடையில நம்ம அடிச்சு எழுதுறேன் தென் பிளஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு அடுத்தது என்ன வரும் ப்ளஸ்ஸு தென் 4c2 2x ஸ்கொயர் சாரி nc2 x பவர் n மைனஸ் 2 a பவர் 2 a பவர் 2 தென் nc3 nc3 x பவர் n மைனஸ் 3 a பவர் 3 தென் லாஸ்ட்ல வந்து என்சி ஃபோர் சி ஃபோர்னு எழுதுண்டா ஏ பவர் என் இது தானே லாஸ்ட்டு ஏ பவர் என் ஸோ அதை அப்படியே எழுதிக்க ஏ பவர் என் எந்த இடத்துலையும் நான் சம்மை வந்து நான் சொல்லவே இல்லை ஃபார்முலா தான் சொல்லிகிட்டே வந்துடுறேன் ஸோ யூ ப்ளீஸ் ஸ்பீக் குட் ஃபார்முலா கண்டிப்பாக தப்பு வந்து வராது இப்போ இதனுடைய இப்போ நம்ம எழுதியிருக்கிறது வந்து இது மட்டும்தான் எழுதியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே தான் பட் டேர்ம்ஸ் என்னாகும் இந்த எல்லாமே ப்ளஸ் வரும் ஏன்னா உங்கள் கொஸ்டினில் என்ன இருக்குது ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அடுத்து வந்து இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருந்தது அடுத்தது மைனஸ் ஸோ அதே சாரி இங்கே ப்ளஸ்ஸு இல்லையா ஸோ அதில் வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எழுதணும் இதில் எல்லாமே வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த ரெண்டும் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணுறப்போ எந்த டேர்மெல்லாம் கேன்சல் ஆகும் இங்கே ஃபோர் சி ஒன் இந்த மைனஸ் ஃபோர் சி ஒன் இருக்கு இல்லையா இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகும்
here in the term வந்து அப்படியே cancel ஆகும் இங்க +4c1 இது அப்படியே cancel ஆகும் அடுத்து நான் இங்க கூட ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏனா இங்க வந்து plus minus plus then minus this is minus அப்ப இந்த -4c3 இந்த டம் அப்படியே இதுவும் இந்த +4c3 இருக்குலயே இதுவும் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடு சோ நமக்கு மீதி இருக்கிற டம் வந்து இது தென் இந்த 1 இதுவும் இந்த லாஸ்ட் இது இருக்கு அதே மாதிரி இங்க இந்த டம் தென் 4c2 தென் இந்த டம் இருக்கு எல்லாமே பார்த்தினா 2 டைம்ஸ் ஆஃப் தி ஏனா இது சரி இது இதே டம் தான் இங்க இருக்கு அதே மாதிரி 4c2 இங்கேயும் 4c2 இருக்கு அதே மாதிரி 3 root of this one அங்கேயும் 3 root of this one சோ எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கனால நம்ம 2-அ காமனா எடுத்து எழுதிக்கலாம் சோ இங்க எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கனால இது அப்படியே எழுதி இருக்கோம் சோ 2-அ காமனா எடுத்துட்டு என்ன இது ஒரு இருக்குல்ல சோ 2-அ காமனா எடுத்துட்டு இது எழுதிட்டோம் சோ இங்க this is equal to 2 bracket இது எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும் 2 power 4 16 சோ 16 அங்க 4 2 சார் 8 தென் 4c2 னா 4 into 3 by 2 into 1 இங்க 2 எக்ஸ்பாண்ட் பண்ணினா 2 ஸ்கொயர் 4 தென் x பவர் 4 தென் into 3 இந்த ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்ப மீதி இருக்குது 1 x ஸ்கொயர் தென் பிளஸ் 3 பவர் 4 என்ன 81 3 ஸ்கொயர் 9 சோ 9 into 9 81 then இதுல வந்து மிச்ச 1 x2 the whole square because இங்க இந்த பவர் 4 இருக்கு இல்லையா அப்ப இது இந்த அக்ஸ்ல இந்த மாதிரி இந்த இது கேன்சல் பண்ண மீதி என்ன இருக்கும் 2 இருக்கும் சோ x2 அப்படினு சொல்லி அர்த்தம் அதாவது இங்க ரூட் வரப்ப இதுல அந்த பாதி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் இது கேன்சல் ஆயிரும் இங்கே டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ராக்கெட் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் எயிட் இங்கே மீதி என்ன இருக்குது த்ரீ டூ சார் சிக்ஸு இல்லையா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் இன்ட்டு இங்கே ஃபோர் வரும் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இங்கே ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா டோட்டலாக தானே ஸ்கொயர்டு அப்போ இங்கே த்ரீ ஸ்கொயர்டு இங்கே என்ன வரும் நைன் அப்படின்னு வரும் அப்போ இந்த இடத்துல நைன் இதை மல்டிப்ளை பண்ணினா 216 1 x ஸ்கொயர் தென் லாஸ்ட் ஆன்சர் என்ன இருக்குது 81 1 x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஸோ புக் ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம் எக்ஸ் பவர் 4 எழுத மறந்துட்டேன் எக்ஸ் பவர் 4 ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் Thank you.